ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி குக்கர் லைட். ஸோ இந்த தலைசேரி லேயர் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு அதில் ரெண்டு பேலீஃப் வந்து போட்டிருக்கேன். அது கூட வந்து ஹோல் கரம் மசாலா ஐட்டம்ஸ் வந்து போட்டுக்கலாம். 3 கிராம்பு போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். அது கூட வந்து பட்டை 1/2 இன்ச் அதையும் போட்டுக்கலாம். ஸோ இதனால் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. 1/2 அன் ஹவர் பிஃபோர் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த ரைஸை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் கேஜி வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 300 கிராம்ஸ் வந்து சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இது வந்து 1/2 வந்து வெந்தால் போதும். அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. கரெக்டாக 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ வந்து அரிசி போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு சால்ட் நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன். தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து நம்ம வடிக்க தான் போகிறோம். ஸோ இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அரிசி ஒன்றோடன்னு ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா 15 மினிட்ஸ், 10 to 15 மினிட்ஸ் நல்லா வந்து இது குக் ஆகணும். A few moments later. ஸோ இப்போ வந்து அரிசி நல்லா வெந்துருச்சு. 1/2 வெந்துருச்சு. முழுசாக வேக வேண்டாம். ஸோ இப்போ இதிலேருந்து தண்ணியை வடிச்சிடலாம். ஸோ 1 வடைச்சட்டியில் ஆயில் விட்டுக்கலாம். அது கூட வந்து 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 5 முந்திரி அதுக்கப்புறம் 1 ஏலக்காயும் போட்டு வறுத்துக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து நம்ம ஆனியன் வந்து 1 பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதோட நல்லா சேர்த்தி நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் கலர் ஆகணும். இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ரைட் ஆனியன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே பாத்திரத்துலேயே வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது பொரியும் போதே 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ஓரளவுக்கு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தக்காளி வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து சால்ட், ஏற்கனவே நம்ம அரிசி வேகும்போது சால்ட் போட்டிருக்கோம், அதனால் இதில் கம்மியாக சால்ட் போட்டுக்கலாம். இது கூட வந்து கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். இது கூடவே வந்து சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இதை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்பைசஸோட ராஸ்மெல் வந்து போனதுக்கப்புறமா சிக்கன் வந்து 300 கிராம் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது கூட வந்து 2 டேபிள்ஸ்பூன் கர்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து ஓரளவுக்கு வந்து குக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கர்டு ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கர்டு போட்டதுனால நல்லா சிக்கன் வந்து குவிக்காக வந்து வேகும். ஸோ இதுக்கு தேவையான அளவு தண்ணி, சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி 1/2 கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அடுப்பில் 1 தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இந்த பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து 1 லேயர் அந்த சிக்கன் கிரேவி இருக்குல்லையா, அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுப்பு வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.
ஸோ அது அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு அந்த அரிசி வேக வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியை வந்து நெக்ஸ்ட்டு லேயராக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த லேயர் வந்து சிக்கன் கிரேவி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் வந்து புதினா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் லேயர் வந்து ரைஸ் ஆட் பண்ணி அதில் சிக்கன் கிரேவியும் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ புதினா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் குங்குமப்பூ வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா உங்களுக்கு ஃப்ளேவராக இருக்கும், நல்லா கலரும் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டு போட்டு மூடி அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு மூடி வச்சிடலாம். இது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. 15 to 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டும் அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட லேயர் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.